Hi, hello, welcome. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி சுலபமா ஆம்சூர் பவுடர் அதாவது மாங்காய் பொடி ரெடி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஆம்சூர் பவுடர் வந்து நிறைய சாட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ லாக் டவுன்னால நம்மளால வெளியில போய் சாட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம இது மாங்காய் சீசன்ங்கிறதுனால நம்ம இது வீட்லயே ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நல்ல வெயில் இருக்கு. சோ ஒரு முறை செஞ்சு வச்சிட்டா 6 மாசம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சோ ஆம்சூர் பவுடர் ரெடி பண்றதுக்கு நீங்க நல்ல காயா இருக்கிற மாங்காவை பத்தி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கிளிமூக்கு மாங்காய் அதாவது ஒட்டு மாங்காய் அந்த வெரைட்டி தான் நான் எடுத்துக்கேன். சோ இது சின்ன சைஸ் மாங்காங்கிறதுனால ஓரளவு மேக்ஸிமம் எல்லாம் காயா இருக்கும் அதுக்காக தான். சோ புளிப்பு நல்ல இருக்கிற மாங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ரெசிபிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இப்போ இந்த மாங்காவை ரொம்ப சின்ன சின்ன பீசஸா நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சில பேருக்கு அந்த தோல் பிடிக்காது. அப்படி உங்களுக்கு பிடிக்காது அப்படினா அதை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஆனா தோலோட சேர்த்து தான் கட் பண்ணி எடுக்க போறேன். ஒருவேளை நீங்க தோலை பீல் பண்ணீங்க அப்படினா துருவி கூட நீங்க இந்த மாங்காவை யூஸ் பண்ணலாம். அது இன்னும் ஈஸியா கூட ட்ரை ஆயிடும். சோ மேக்ஸिमम எவ்வளவு சின்னதா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னதா கட் பண்ணிக்கோங்க. கடையில் கிடைக்கிற ஆம்சூர் பவுடர்ல கண்டிப்பா ஏதாச்சும் பிரசர்வேட்டிவ் சேர்த்திருப்பாங்க. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணும்போது எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் நம்ம இதை ரெடி பண்ணுவோம். ஸோ சீஸ்னலாக கிடைக்கக்கூடிய ஐட்டத்தை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மற்ற டேஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது லைட்டாக பழுத்த மாதிரி இருக்குது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணலை. அடுத்து மாங்காய் எடுத்துடலாம். ஸோ வெரைட்டியெல்லாம் முக்கியம் இல்லை, எந்த வெரைட்டி மாங்காய்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்ல புளிப்பு இருக்கிற மாதிரி மாங்காவை யூஸ் பண்ணிக்கோ, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இதே பாத்திரத்தில் தான் வெயிலில் காய வைக்க போகிறேன். ஸோ உப்பு எதுவும் சேர்க்காதனால எந்த தண்ணியும் அதுலேருந்து வராது. இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் கூட விரிச்சிட்டு நீங்கள் வந்து மாங்காவை போட்டுக்கலாம். ஸோ வெயிலை பொறுத்து 2 நாள்லேருந்து 4 நாளைக்குள்ளே இது நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ பாருங்கள் மாங்காய் எப்படி நல்லா காஞ்சிடுச்சுன்னு. தொடும்போதே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். ஸோ இதை இப்போ மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க கிரைண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சிம்பிளான சூப்பரான ஆம்சூர் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய இருந்துச்சுன்னா 2 பாட்டிலாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நாள் வந்து வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.